ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு நபரோட நம்ம ஸ்டேட்டஸை பார்த்தோன்னா, ஸோ அவங்க அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நேம் அவங்களுக்கு காட்டக்கூடாது. அது எப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ இன்னொரு நபரோட ஸ்டேட்டஸை நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது, ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்க ஓப்பன் பண்ணி யார் யார் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட நேம் அவங்களுக்கு காட்டாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் இருக்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட மொபைல் இருக்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே வரும்போது ஒரு 5வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போயிருங்க. பேக்கில் போயிட்டு இன்னொரு நபரோட நீங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அவங்க அந்த செல்லில் அவங்களோட ஸ்டேட்டஸை யார் யார் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட நேம் அவங்களுக்கு காட்டாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மெசேஜ் பண்ணாலுமே அவங்களுக்கு யாருக்கு பண்ணாலுமே ஒரு ப்ளூ டிக் எதுவுமே வராது, சாதாரண ஒரு மெசேஜ் மாரி தான் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சா கூட இன்னொரு நபர் உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தா கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது யார் யார் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல நமக்கு வராது. ஸோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாம்னா இந்த ஆப்ஷனை விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.